Hi friends, welcome to our channel Real Singa Pain. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா anterior posterior placenta சரிங்களா? சோ என்னோட பேபிக்கு எந்த placenta இருந்தது? அதே மாதிரி இந்த ரெண்டு placentaக்கு என்ன பெரிய டிஃபரண்ட் அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த placentaக்கு மூமென்ட் அதாவது பேபியோட அசைவுக்கு ஏதாவது ரிலேட்டிவ் இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த வீடியோல பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியர் பிளசண்டா தான். ஆன்டீரியர் பிளசண்டா அப்படின்னா நம்ம குழந்தையோட முன்னாடி நஞ்சு கொடி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா? அந்த நஞ்சு கொடி வந்து பேபிக்கு முன்னாடி இருக்கும். அப்போனா நமக்கு வயிற்றுக்கு ஒட்டி வயிற்றுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி பேபி சரிங்களா? நான் சொல்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நஞ்சு கொடி அப்படின்றதே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நகரக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ வேணாலும் எந்த டைமிங்கில் எந்த மாதத்தில் வேணாலும் நகரலாம். ஸோ இந்த நஞ்சு கொடினால பெரிய ப்ராப்ளம் வந்து குழந்தைக்கு வராது. குழந்தைக்கு முழுக்க முழுக்க சேஃப், உணவு ரத்தம் ஆக்சிஜன் எல்லாத்தையும் இந்த கொடி வழியாக கொடுக்குறது தான் நஞ்சு கொடியோட வேலை ஓகேங்களா? இப்போது நஞ்சு கொடியிலே டூ டைப்ஸ், அதான் ஆன்டீரியர் முன்னாடியே சொன்ன முன்புற நஞ்சு கொடி. செகண்ட் ஒன் தான் போஸ்டீரியர் பிளசண்டா. போஸ்டீரியர் மீன்ஸ் பேபிக்கு பின்னாடி இருக்கும், அதாவது வயிற்றுக்கிட்ட குழந்தையும் குழந்தைக்கு பின்னாடியும் நஞ்சு கொடி பை இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த நஞ்சு கொடி முன்னாடி பின்னாடி மேல் கீழ் அதை பொறுத்து தான் போஸ்டீரியர் ஆன்டீரியர்னு பிரிக்கிறாங்க. மற்றபடி இது வந்து முழுக்க முழுக்க இந்த ரெண்டு பிளசண்டாகவுமே சேஃப் தான், ரொம்ப ரொம்ப சேஃபு. இதனால நார்மலாகுமா நிறைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டீரியர் ஆன்டீரியரை வச்சு மட்டும் நார்மல் சொல்லிட முடியாது. பட் ஆனால் லோலையிங் பிளசண்டாவோட கம்பேர் பண்ணும்போது நார்மல் டெலிவரிக்கு இந்த ரெண்டு பிளசண்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்றபடி நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நிறைய பார்ப்பாங்க, நீர் சத்து பார்ப்பாங்க, ரத்த அளவு பார்ப்பாங்க, பேபி ஹெட்டு கீழே இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே கம்பேரிட்டிவ்லி பார்த்துட்டு நார்மல் சஜஷன் பண்ணுவாங்க. பட் ஆனால் லோலையிங் பிளசண்டாக விட இந்த ரெண்டு பிளசண்டாக கம்ப்ளீட்லி சேஃப் தான் ஒரு பெண்ணுக்கு. அதாவது நார்மலாக நீங்கள் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிறலாம். வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் லோலையிங் பிளசண்டாக இருந்தால் பெட்டர் ஸ்டே எடுக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் டேம்ஸ் எல்லாம் இதில் வந்து கிடையாது. ஆன்டீரியர் பிளசண்டாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் வச்சு மட்டுமே ஒரு பெண்ணுக்கு ஆன் பெயின் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் பிளசண்டாக பொசிஷன் ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது, அதை வச்சு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அதை எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆன்டீரியர் வந்து முன்புற நஞ்சக்கூடி அப்படின்னா பேபியோட மூமெண்ட் தாயால் உணரவே முடியாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக உணரலாம், ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி போஸ்டீரியர் பிளசண்டாக விட ஆன்டீரியர் பிளசண்டாக இருக்கிற ஒரு பெண் வந்து குழந்தையோட அசைவை மூமெண்ட்டை கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் மூமெண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைன்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. மூமெண்ட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நஞ்சுக்கொடி அப்படின்றது ரொம்ப திக்கான ஒரு ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும், கெட்டியாக இருக்கும். குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் நஞ்சு கொடி வெளியே வரும். நார்மல் டெலிவரியோ சி செக்ஸ்னோ எல்லாத்துக்குமே பேபி எடுத்துட்டு நஞ்சு கொடி பையே எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நஞ்சு கொடி வந்து சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போகுது, அதனால எனக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. இப்போ லோலையிங் பிளசண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நஞ்சு கொடி நகரணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா லோலையிங் பிளசண்ட்டனா அடியில் போயிடும் நஞ்சு கொடி. அப்போ நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ரிஸ்க் தான், நார்மல் டெலிவரியே ஆகாது, சி செக்ஷன் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நஞ்சு கொடி நகர்ந்து தானே அவங்க ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆன்டீரியர் போஸ்டீரியரில் இருக்குது, எனக்கு இப்போ இந்த மாதம் ஆன்டீரியரில் இருக்குது, அடுத்த மாதம் போஸ்டீரியர் மாதிரி, இதனால் இதை ப்ராப்ளமானு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. போஸ்டீரியர் பிளசண்டா அப்படின்னா மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஆன்டீரியரை விட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டீரியர் பிளசண்டா எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பேபிக்கு அதாவது பேபிக்கு பின்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அப் அண்ட் டவுன் எங்கே வேணாலும் இருக்கலாம். இதுவுமே ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக, எனக்கு போஸ்டீரியர் அப்பு போட்டிருக்கு, அப்பர் செஜ்மெண்ட் போட்டிருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில், அதே மாதிரி லோயர் செஜ்மெண்ட் போட்டிருக்கு. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, போஸ்டீரியர்னால் பின்னாடி மேலே இருக்குது அப்பர்னா, லோயர் அப்படின்னா பின்னாடி, போஸ்டீரியர் அப் கீழே டவுன் பொசிஷனை கீழே இருக்குது. இது ஒன்று தான் வித்தியாசம், மற்றபடி இது வந்து நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல். நிறைய பேர் வந்து இந்த பிளசண்டாவில் இருந்து அப்பர் செஜ்மெண்ட் வாலில் இருக்குது, ரைட்டு லெஃப்ட் இது எல்லாமே அப்படியே டோட்டலாக நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே எனக்கு நார்மலாக சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லாமே நார்மல் தான். உங்களுக்கு போஸ்டீரியர் ஆன்டீரியர் வந்து அப்பராக இருந்தாலும் சரி, லோயராக இருந்தாலும் சரி, ரைட்டில் இருந்தாலும் சரி, லெஃப்டில் இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே நார்மல் தான், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. லோலையிங் பிளசண்டாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நார்மல் டெலிவரி கஷ்டம் அவ்வளோதானே தவிர, அந்த பிளசண்டனால் உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரப்போகுது கிடையாது சரிங்களா? ஐயோ அப்படியா இப்படியா நீங்கள் பயந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? ஒன்லி பெட்ரெஸ்ட், கம்ப்ளீட்லி பெட்ரெஸ்ட், எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது. குறிப்பாக துவைக்கிறது, அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி உட்காந்து பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தவிர்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து
மூமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டீரியர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி போஸ்டீரியருக்கு அதிகமாக இருக்கும். எனக்கு ரெண்டு பேபிக்கும் பாய் பேபிக்கு மூமெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு பேபிக்குமே ஆன்டீரியர் ப்ளசண்ட்டாக தான், இதுவுமே சொல்ல சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ரெண்டு பேபிக்குமே எனக்கு ஆன்டீரியர் ப்ளசண்ட்டாக தான். ஸோ இதை வச்சு பேபி ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஆன்டீரியர் ரைட் எப்படி கண்டுபிடிக்கிறது, போஸ்டீரியர் ரைட் லெஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு இமேஜஸில் உங்களுக்கு அழகாக வந்து நான் வந்து லைவ் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.